மதச்சார்பற்ற கட்சிகளுடைய ஒற்றுமையின்மையினுடைய காரணமாகவே இன்றைக்கு ஐந்து மாநிலங்களிலே நாலு மாநிலங்களில் பாஜக வென்றிருக்கு. 38 முஸ்லீம் ஆயுள் சிறை கைதிகளுடைய விடுதலையும் சாத்தியமாக்குவதற்கான ஒரு தருணம் இப்பொழுது துவங்கி இருக்கிறது. இல்லை, நாங்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறோம், மிஷின் மேலே பழியை போடாதீங்க. மிஷின் மேலே பழியை போட்டு நாம் அந்த மதவாதத்தை மதவாதம் மக்களுடைய உள்ளத்தில் ஆட்கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் நடைபெற்று அறிவிக்கப்பட்டிருக்கிற ஐந்து மாநில தேர்தல் முடிவுகள் எஸ்டிபியை பொறுத்தவரை அது ஒரு ஆச்சரியமான முடிவுகள் இல்லை. மாறாக இது எதிர்பார்க்கப்பட்ட மதச்சார்பற்ற கட்சிகளுடைய ஒற்றுமையின்மையினுடைய காரணமாகவே இன்றைக்கு ஐந்து மாநிலங்களிலே நாலு மாநிலங்களில் பாஜக வென்றிருக்கிறது. எனவே பாஜகவினுடைய வெற்றி என்பது அது பாஜகவின் வெற்றி அல்ல, மதச்சார்பின்மையினுடைய தோல்வி என்பதாக நாங்கள் கருதுகிறோம். எனவே இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்த கட்சிகள் ஜனநாயக சக்திகள் அனைவரும் பாஜக அரசினுடைய தோல்விகளை மருத்துவமனைகள் இல்லாததை அடிப்படை வசதிகள் இல்லாததை எல்லாம் மிக விரிவாக மக்களுக்கு எடுத்து சொல்வதை விட்டுவிட்டு அவர்கள் பாஜகவினுடைய மதவாதத்திற்கு ஆதரவாக உதாரணமாக சமாஜ்வாடி பொறுத்தவரை ராமராஜ்யத்தை நாங்கள் உருவாக்குவோம் என்று பாஜக சொன்னால் இவர் நாங்கள் கிருஷ்ணராஜ்யத்தை உருவாக்குவோம் என்பதாக மதவாதத்தில் யார் முன்னணி என்கிற போட்டிதான் இந்த தேர்தலில் நடைபெற்றதை ஒழிய மதச்சார்பின்மையை உயர்த்தி பிடிக்கிற நடவடிக்கைகள் இல்லை என்பதை இந்த தோல்விக்கான காரணமாக நாங்கள் கருதுகிறோம். அதுபோல் மதச்சார்பின்மை என்பது தேர்தலுக்கு தேர்தல் பேசுகிற செய்தி அல்ல, மாறாக தொடர்ந்து மக்களை அரசியல்படுத்துகிற மதவாதத்தை மக்களிடமிருந்து வீழ்த்துவதற்காக வேண்டி மிகப்பெரிய வியூகங்களை அமைத்து ஒரு மக்கள் அணியாக செயல்பட வேண்டிய மதச்சார்பற்ற கட்சிகள் இப்பொழுது தோல்வியுற்றிருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக இந்த ஐந்து மாநில தேர்தல்கள் நமக்கு சொல்லுகிற செய்தி மதச்சார்பின்மை கட்சிகள் மதவாதத்திற்கு எதிராக மதச்சார்பின்மையை பேசுகிற கட்சிகளுடைய தோல்வியாக நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த ஆபத்தான இந்த கட்டங்களிலிருந்து இந்த மக்களை காக்க வேண்டிய கடமை நாட்டினுடைய ஜனநாயக சக்திகளுக்கு இருக்கிறது. எனவே விரைந்து இந்த தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு வரவிருக்கிற தேர்தலில் குறிப்பாக 2024 பாஜகவை முழுவதுமாக வீழ்த்துகிற வியூகங்களோடு மக்களை சென்றடைய வேண்டும் என்று எஸ்டிபி கட்சி இந்த மக்களுக்கு மதச்சார்பற்ற சக்திகளுக்கு அறைகூவல் விடுக்கிறது. அத்தோடு இரண்டு தினங்களுக்கு முன்பாக உச்சநீதிமன்றத்தில் எழுவர் விடுதலை சம்பந்தமாக வந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் பேரறிவாளன் அவர்களுக்கு பிணை வழங்கி தீர்ப்பினை அளித்திருக்கிறது. இந்த தீர்ப்பினை எஸ்டிபி கட்சி மனப்பூர்வமாக வரவேற்கிறது. அதோடு இந்த வந்த வழக்கில் தமிழக அரசு காட்டிய அக்கறை என்பது ஒரு பாராட்டிற்குரிய ஒன்று. அக்கறையோடு மிக உயர்ந்த மூத்த வழக்கறிஞர்களை கொண்டு இந்த வழக்குகளை நடத்தி தமிழக அரசினுடைய தரப்பு தமிழகத்தினுடைய உரிமை இப்பொழுது நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்பதாகவே நாங்கள் கருதுகிறோம். எனவே இந்த வழக்கினுடைய பின்னணியாக சில விஷயங்களை தமிழக அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதாக தமிழக அரசுக்கு நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். குறிப்பாக பேரறிவாளனை தவிர மீதி இருக்கிற ஆறு பேருக்கும் உடனடியாக பிணை கிடைப்பதற்கான சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் தொடங்கப்பட வேண்டும். அத்தோடு தமிழகம் முழுவதும் இன்றைக்கு ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிற எழுவர் விடுதலையைப் போல 38 முஸ்லீம் ஆயுள் சிறை கைதிகளுடைய விடுதலையும் சாத்தியமாக்குவதற்கான ஒரு தருணம் இப்பொழுது துவங்கியிருக்கிறது. ஒரு நீதி கிடைப்பதற்கான நீதியினுடைய வெளிச்சத்திற்கான முதல் கல் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு மைல்கல் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே தமிழக அரசு பொறுப்பேற்ற 9 மாதங்களாக இந்த 38 ஆயுள் சிறை கைதிகளை விடுதலை செய்வதற்காக வேண்டி ஆதிநாதன் குழுவை அமைத்திருக்கிறது, வரவேற்கிறோம். ஆனாலும் கூட அரசு எடுக்க வேண்டிய சில முயற்சிகளை உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. குறிப்பாக அமைச்சரவையில் எழுவருடைய விடுதலைக்காக வேண்டி நிறைவேற்றப்பட்ட தீர்மானம்தான் அதனை உச்சநீதிமன்றம் கணக்கில் எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஒரு மாநில அமைச்சரவையுடைய தீர்மானம் என்பது சாதாரணமானதல்ல, அதையும் நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்கிறோம். அதுபோல விடுதலை என்பது ஒன்றிய அரசிற்கோ கவர்னருக்கோ உரியதல்ல, மாறாக மாநில அரசினுடைய உரிமை என்பதை மீண்டும் ஒரு முறை உச்சநீதிமன்றம் இப்பொழுது உறுதியாக்கியது. எனவே 161 படி விடுதலை செய்வதற்கான எந்த தடையும் இப்பொழுது இல்லை. எனவே தமிழக முதல்வர்
எந்த விதமான அரசியல் சூழலையும் கருத்தில் கொள்ளாது உடனடியாக அவர்களை விடுதலை செய்திட வேண்டும். இந்த 38 ஆயுள் சிறை கைதிகளையும் முஸ்லீம் சிறை கைதிகளையும் விடுதலை செய்வதற்காக வேண்டி ஒரு அமைச்சரவை தீர்மானத்தை நிறைவேற்றிட வேண்டும். அவர்களுடைய வழக்குகள் முடிவடையும் வரை அவர்களுக்கு பிணை வழங்க வேண்டும் அல்லது தொடர் பரோல் பேரறிவாளன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது போல தொடர் பரோல் வழங்கிட வேண்டும் என்று நாங்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுக்கிறோம். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் தமிழக முதல்வருக்கு கடிதம் எழுதுகிற லட்சக்கணக்கான கடிதங்களை கோரிக்கை விடுக்கிற கடிதங்களை நடத்துகிற ஒரு இயக்கத்தை எஸ்டிபிஐ கட்சி முன்னெடுத்திருக்கிறது. வரவிருக்கிற மார்ச் மாதம் 26ஆம் தேதி திருநெல்வேலியில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஒன்று திரட்டி ஒரு மாபெரும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். மூன்றாவதாக, தமிழக மீனவர்களுடைய வாழ்வு என்பது தினம் தினம் அவருடைய உயிர் வாழக்கூடிய உரிமை என்பது கேள்விக்குறியாக கொண்டே இருக்கிறது. இதுவரை இலங்கையினுடைய கடற்படை தான் அவர்களுக்கு சிறையில் அடைத்தது, துப்பாக்கி சூடு நடத்தியது, அவர்களது படகுகளை பிடித்து ஏலம் விட்டது போன்ற அராஜக செயல்களில் ஈடுபட்டது என்று சொன்னால், இப்பொழுது இந்தோனேஷியாவும் அந்த பட்டியலில் இணைந்திருக்கு, செஷல்ஸும் அந்த பட்டியலில் இணைந்திருக்கிறது. எனவே இந்தியாவை பற்றி, இந்தியாவுடைய மீனவர்களின் மீது அல்லது தமிழக மீனவர்கள் மீது அக்கறை கொள்ளாத ஒன்றிய அரசினுடைய ஒரு கண்ணுக்கு மையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைக்கிற அந்த செயல்பாடு தான் இந்த மோசமான நடவடிக்கைக்கு காரணம் என்பதாக நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். தமிழக முதல்வருடைய கடிதம் பிரதமரை சென்றடைந்திருக்கிறது. உடனடியாக ஒன்றிய அரசு இந்த விஷயத்தில் தலையிட்டு இனி ஒரு மீனவரும் பாதிக்கப்படவில்லை, இனி ஒரு மீனவரும் சுட்டு கொல்லப்படவில்லை, இனி ஒரு மீனவருடைய படகும் சிறைபிடிக்கப்படவில்லை என்று சொல்லுகிற நிலையை நோக்கி செல்ல வேண்டும் என்பதாக நாங்கள் தமிழக அரசிற்கும் ஒன்றிய அரசிற்கும் நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். நாலாவது விஷயமா, தமிழ்நாட்டில் டாஸ்மாக்கு அதனை ஒட்டி பார்களை நடத்தக்கூடாது என்று சொல்லி உயர்நீதிமன்றம் டாஸ்மாக்கினுடைய சட்டத்தின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பை ஒட்டி தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை படிப்படியாக அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை எஸ்டிபி உட்பட ஜனநாயக சக்திகளை எழுப்பியிருந்தோம். ஆனால் இப்பொழுது இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருக்கிறது தமிழக அரசு. இந்த மேல்முறையீடை எஸ்டிபிஐ கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டுடைய பெண்களுடைய மகளிருடைய வாழ்க்கையில் விளையாடுகிற மது அரக்கனை தமிழ்நாட்டை விட்டு அப்புறப்படுத்த வேண்டிய சூழலில் அதை ஊக்குவிக்கிற விதமாக இது போன்ற நடவடிக்கைகளை தமிழக அரசு செய்திடக்கூடாது. அதிமுக அரசாவது படிப்படியாக நாங்கள் இதனை பூர்ண மது விளக்கை நோக்கி நகர்வோம் என்று சொன்னது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு அதற்கு மாற்றாக அதனை உயர்நீதிமன்றம் தடுத்தாலும் கூட அதை சட்டப்பூர்வ அனுமதி பெறுகின்ற இந்த முயற்சிகள் என்பவை தவறானவை. இதனை கைவிட்டுவிட்டு உடனடியாக இதை நல்வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு தமிழக பெண்களுடைய மகளிருடைய தாய்மார்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். ஐந்தாவதாக, அருகில் இருக்கிற திருவண்ணாமலை மாவட்டத்தில் பாலியப்பட்டு ஊராட்சியில் ஒரு சிப்காட்டிற்கான ஒரு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கிற அதிகாரிகள் அந்த சிப்காட் தொழிற்பேட்டைக்காக வேண்டி இடங்களை கையகப்படுத்துகிற நிலகங்களை கையகப்படுத்துகிற முயற்சிகளை ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த பகுதியை சார்ந்த விவசாயிகள் இதனை எதிர்க்கிறார்கள். குறிப்பாக சிப்காட் எதிர்ப்பு விவசாய மக்கள் இயக்கம் என்கிற ஒரு இயக்கத்தை அங்கே இருக்கிற விவசாயிகள் துவங்கியிருக்கிறார். எனவே விவசாயிகளுடைய நலனில் அக்கறை கொள்ளுகிற, இயற்கையின் மீது நலனில் அக்கறை கொள்ளுகிற தமிழக அரசு தமிழக விவசாயிகளுடைய விருப்பத்திற்கு மாற்றாக இந்த சிப்காட் தொழிற்பூங்காவை அங்கே அமைக்கக்கூடாது. மாறாக அதற்கு தோதுவான விளைநிலங்கள் பாதிக்கப்படாத இடங்களில் அந்த தொழிற்பேட்டையை அமைத்திட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தமிழக அரசுக்கு முன்வைக்கிறோம். இறுதியாக, உக்ரைனில் நடந்து கொண்டிருக்கிற அந்த போர் சூழலின் காரணமாக தமிழகத்திற்கு பல மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. பல மாணவர்களுடைய வாழ்வாதாரம் இப்பொழுது கேள்விக்குறியாயிருக்குது. இனி மீண்டும் யுக்ரைன் வந்து மீண்டு வருமா என்கிற ஒரு கேள்வி வந்து உருவாகியிருக்கிறது. போர் சூழல் மோசமாக போய்கொண்டிருக்கிறது. எனவே அங்கே இருக்கிற தமிழக மாணவர்கள் தமிழர்கள் உடனடியாக மீட்கப்படுவதற்கான போர்க்கால நடவடிக்கையை தொடங்கிட வேண்டும். அங்கே இருந்து இங்கே தமிழகத்திற்கு வந்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கிற கர்நாடக அரசை போல அவர்களுடைய மருத்துவ படிப்பினை, அவர்களது என்ஜினியரிங் படிப்பினை, பொறியியல் படிப்பினை இங்கே தொடர்வதற்கு தேவையான எல்லா உதவிகளையும் தமிழக அரசு செய்திட வேண்டும். இந்த மாணவர்களுடைய வெளிநாடுகளில் சென்று படிக்கிற மாணவர்களை கொச்சைப்படுத்துகிற பிரதமர் மோடியினுடைய பாஜக அரசினுடைய அமைச்சர்களுடைய நடவடிக்கை எஸ்டிபி கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. தமிழக முதல்வர் இது விஷயத்தில் எடுத்து வருகிற அக்கறையை நாங்கள் பாராட்டுகிறோம். இந்த மாணவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகாமல் இருக்கிற சூழலில் அவர்களுடைய நீட் போன்ற அரக்கன் இருக்கிற இந்த நிலையில் அவர்களது மருத்துவ கனவை நனவாக்குகிற விதத்தில் இந்த தமிழ்நாட்டில் அவர்களை படிப்பினை தொடர்வதற்கான முயற்சிகளை ஒன்றிய அரசிற்கு போதுமான அழுத்தம் தந்து
நடத்திர வேண்டும் என்று இந்த தர்ணத்தில் நாங்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுக்கிறோம். ஓஒய்சி கட்சி அவங்க வந்து 100 மேல இடங்கள்ல அதிகமான ஓட்டுகள் அதாவது இந்த தோல்வி மொத்தத்தையும் பார்க்கும் பொழுது நான் அதை ஆரம்பத்திலே சொல்லி காட்டினேன். மதவாதத்தை எதிர்ப்பதற்கு எல்லோரும் ஒன்றிணைந்து நிற்க வேண்டிய தருணத்தில் எல்லாரும் பிளவுபட்டு நிற்பது என்பது வந்து ஆபத்தான ஒன்று. எனவே வாக்கு சதவீதம் அவருக்கு அதிகரிச்சிருக்குன்னா பாஜகவுக்கும் அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்களே. பாஜகவுடைய சீட்டு எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு, ஆனால் வாக்கு சதவீதமும் அதிகரிச்சிருக்குது. எனவே இதில் வந்து வாக்கு சதவீதத்தை காட்டிலும் இங்கே பேசப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டனா, நிர்வாக தோல்விகள், வளர்ச்சி, இதை பற்றியெல்லாம் பேசாமல் எங்களுக்கு ஆலயங்கள் கிடைத்தது என்று சொல்வது என்பது சரியானதல்ல. எனவே மதவாதத்தினுடைய வெற்றி என்பது மதச்சார்பின்முடைய தோல்வியில் தான் இந்த தோல்வியை நாம் வந்து பார்க்குறோம். எனவே இது போன்ற சில புள்ளி விவரங்களோ அல்லது சில வாக்குகள் வந்து அதிகரித்திருப்பதோ மதவாதத்தை தடுத்து நிறுத்தவில்லை என்பதையும் சேர்த்து நாம் வந்து பார்க்கணும். எனவே ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் ஒன்றிணைந்து தான் மதவாதத்தை வீழ்த்த முடியுமே ஒழிய பிளவுபட்டு நின்றால், ஜனநாயக சக்திகள் மதச்சார்பின்மையை தேர்தலுக்கு தேர்தல் எடுத்தால் மதவாதத்தை வீழ்த்த முடியாது என்பதைத்தான் அதிலிருந்து காட்டுது. மோடி கூட சொல்லி காட்டிருக்காரு, வளர்ச்சிக்கான ஒரு அடையாளமாக நாங்கள் பார்க்குறோம், 2024 முன்னோட்டமாக பார்க்குறோன்ட்ருக்காரு. நிச்சயமாக முன்னோட்டம் இல்லை, இன்னும் 30 மாநிலங்களில் நடைபெறுகிற தேர்தல்கள் இருக்கிறது. பொதுவான பாராளுமன்ற தேர்தல் என்பது வேறு, அந்தந்த மாநிலங்களில் நடக்கிற தேர்தல் என்பது வேறு. எனவே இதனை 2024 வெற்றிக்கான முன்னோட்டமாக எடுக்க முடியாது. நிச்சயமாக பாஜகவை ஒட்டுமொத்த இந்தியர்களும் வெறுக்க துவங்கியிருக்கிறார்கள், அதனுடைய வெளிப்பாடாக 2024 அமையும் என்பதுதான் உண்மை. மதுபானமே வேண்டாம் நாங்கள் சொல்கிறோம், அதனால் அது எவ்வளோ விலை, ஆனால் அடிப்படை தேவையான ஆவின் மட்டும் இல்லை. இன்றைக்கி வந்து பெட்ரோலுடைய விலை உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது, கேஸ் சிலிண்டருடைய விலை உயர்ந்திருக்கிறது, சமையல் எண்ணெயினுடைய விலை வந்து 40 ரூபா வந்து உயர்ந்திருக்கிறது. எனவே விலைவாசி உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறது என்பது இந்த நாட்டில் அரசு நிர்வாகம் என்பது தோல்வியுற்றிருக்கிறது என்பதைத்தான் வந்து காட்டுகிறது. எனவே அன்றாடம் அடிப்படை தேவையினுடைய அந்த பொருட்களுடைய விலைவாசி உயர்வு என்பது தடுக்கப்பட வேண்டும். ஆனால் என்னென்னு கேட்டால் ஒரு அமைதி வந்து நிலவுது, யாரும் இதை எதிர்ப்பதில்லை, இதை எதிர்த்து குரல் கொடுப்பதில்லை, அல்லது இன்னும் சொல்லப்போனால் எதிர்த்து என்ன ஆகுது என்று சொல்லுகிற நிலையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். எனவே இதை தாண்டி இது போன்ற பொருட்களுடைய விலைகள் வந்து குறைக்கப்பட வேண்டும். அந்த விஷம் போல் ஏறி வருகிற அந்த விலைவாசியை குறைப்பதன் மூலமாகத்தான் மக்களிடத்தில் நல்ல பேரை பெற முடியும். அவருக்கான அந்த வழக்கினுடைய அந்த சாதகமான சூழல் வந்து முன்னிலைப்படுத்தப்படுகிறது என்பதாக தான் நாங்கள் பார்க்குற வழியே எல்லாரையும் வந்து பாகுபாடாக பார்க்கிறார்கள் என்பதாக நாங்கள் பார்க்கல. என்ன அப்படின்னா, அடுத்ததாக நளினிக்கு கொடுத்துருக்கிறாங்க ஒரு சிக்கலான ஒரு வழக்கு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து விடுதலை செய்வதற்கான, அதிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு திட்டமாக, ஒரு வியூகமாக இதை நாம் வந்து பார்க்குறோம். அதான் இப்போ பேரறிவாளனுக்கு இப்பொழுது பிணை கொடுக்கப்பட்டாச்சு. அடுத்து இப்போ நம்முடைய கவனம் என்பது 6 பேரோடு நோக்கி செல்ல வேண்டும். தமிழக அரசு அவர்களுக்கும் சேர்ந்து இனி அந்த கவனம் செலுத்துவார்கள் என்கிற நம்பிக்கை தான் நமக்கு இருக்கு. அதான் பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள், அதேபோல் பாஜகவினுடைய எதிர்ப்பு, இது எல்லாத்தையும் வந்து இப்போ பஞ்சாபினுடைய தேர்தல் வெற்றிகள் வந்து பிரதிபலிச்சிருக்கு. இருந்தாலும் கூட